ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவரோடு. மெசேஜ் நல்லா நல்ல தூங்காம கேட்டு வந்துருவோம். படியுமா? பொறுமையா இருக்கிறதையும், பொறுமையா இருக்கிறதையும். நீ நிறைய விஷயத்துல பொறுமையா இருந்திருப்போம். படியுமா? என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ராமன் சொல்லுமே, நேரம் போ தெரியாம கத்த சமூகத்துல காத்திருக்கலாம், நீ ஜெபம் பண்ணி இருக்கலாம். என் நாமத்தின் நிமித்தம் நிறைய இடத்துல அங்க எங்க ஊழியத்துக்கு ஓடி இருக்கலாம், நல்லதுதான். ஆனா இருந்தாலும் உன் பேர்ல எனக்கு என்ன இருக்கு? ஒரு குறைவுண்டு. என்ன குறையா? ஆதியில இருக்க அன்பை விட்டுட்டு நீ சர்ச்சைக்கு வர்றது முக்கியம் இல்ல, காணிக்க செலுத்துறது முக்கியம் இல்ல, பாடல் பாடுறது முக்கியம் இல்ல, தசமபாக கொடுக்கறது முக்கியம் இல்ல, இங்க பெருக்கிறது முக்கியம் இல்ல. தேவனுக்கும் உனக்கும் இருக்க உறவு இருக்கா? ராமன் சொல்லுமே, தேவனு நீ ஐக்கியமா இருந்த அந்த ஐக்கியம் இருக்கா? அந்த ஐக்கியம் இல்லைன்னா நீ பண்றது எல்லாம் வேஸ்ட் தான். ராமன் சொல்லுமே, கரங்களை திட்டி கத்திரமே செலுத்துமா? என்ன சத்தமா? நீ ஆதின் ஐக்கியத்தை விட்டு விட்டாயினா உன் வாழ்க்கையில் நடக்கும். எதனால நீ ஆதின் ஐக்கியத்தை விடுற தெரியுமா? உன் வளர்ச்சி வளர்வதனால. ராமன் சொல்லுமே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? திராட்சை பழத்துக்கு கத்திர உப்பாய் இருக்கிறார். திராட்சை ரசத்துக்கும் திராட்சை பழத்துக்கும் நம்ம மனுஷனை ஒப்பிடுவார். எப்படி? அந்த காம்புலேருந்து எப்போ திராட்சை பழம் கீழே விழும்? பழுத்த உடனே. அதை பழுக்காம வைக்கிற வரையும் அந்த திராட்சை பழத்திலே இருக்கும். அப்போ நீ வளர்ச்சியான உடனே அந்த இடத்த விட்டு நீ வெளியே வருகிறாய். ராமன் சொல்லுமே, தேவ சமூகத்துல உன ஆசீர்வாதம் வைக்கிற வரையும் வைக்காதவர் நீ தேடி வருவ. 100%, எத்தனை பேர்? 100% ரட்சிக்கப்பட்டவங்க பின்மாற்றத்துக்கு போன காரணம் என்னன்னா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால. ராமன் சொல்லுமே, எப்படியா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால வெளியே போனாங்க. 20% வேற, இன்னும் ஒரு 80% எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதத்தை இல்லை, எனக்கு சோர்ந்து போயிட்டு அவ்வளோதான், இனிமேல் நான் தோத்து போயிட்டேன் அவ்வளோதான், இனிமேட் எனக்கு எதுவுமே கிடைக்காது. பின்னாடி போனாங்க பார்த்தீங்களா, அது போனவங்க திருப்பி கத்தர் கூட வராதபடி மீண்டும் விலைக்கு போனவங்க இன்னும் அநேகம் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி விலைக்கு போனவங்க கத்தர் மீண்டும் எழுப்புவார், ஆனால் மீண்டும் ஆதி அன்புக்கு வராதபடி நீ மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் நீ கத்தரை துன்பப்படுத்தி நீ பண்ற காரியத்தினால் நீ விலகி போறவரா இருக்க. ராமன் சொல்லுமே, நான் தான் அந்த திராட்சை பழம் சொல்லுங்களேன், நான் தான் அந்த பழுத்த திராட்சை பழம். எந்த திராட்சை பழம் பழுத்து சுவையா இருக்கோ அது உதிர்ந்து போகும். ராமன் சொல்லுமே, அது காஞ்சி இருக்கிற வரை நீ அந்த ஜரி செடியை விட்டு அந்த கிளையை விட்டு நீ வரமாட்டேன். ஆனா நம்ம வர்றது எதனால? கத்தர் உன்னை ஆசீர்வதிச்சதுனால. இப்ப ஆசீர்வதித்தது குத்தமா குத்தம் இல்லையா? உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது குத்தமா குத்தம் இல்லையா? கல்யாணம் ஆகலைன்னா ரெகுலராக வந்துன்னு இருப்பேன், மாப்பிள்ளை கிடைச்சவொடனே அடுத்த நாளே வர்றதில்லை. எங்கள் மாமியார் வீட்டில் அனுப்ப மாட்டோம், ஆனால் அம்மாவுக்கு டிமி கொடுத்துட்டு வந்திருப்பேன். உன் ஆசீர்வாதத்தை இப்போ ஒரு வயிற்றில் ஒரு புல்லோ பூண்டோ ஒன்று பொழைச்சதுன்னா நான் அங்கேயே ஊழியம் செய்வேன் பாஸ்டர்னா. குழந்தை பிறந்தா ஆளே இருக்க மாட்டாங்க. ஏமா வரல? அந்த குழந்தை எனி டைம் கத்தினே இருக்கு பாஸ்டர். இங்கே வந்தால் சர்ச்சில் வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கா? ஆனால் நான் வர்றதே இல்லை. இப்போ வளர்ந்தாச்சு இல்லை? இல்லை பாஸ்டர், இப்போ வரணும், குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், அவனுக்கு ஒரு நாள் தான் இருக்கும், துணியெல்லாம் துவைச்சு போடணும். குழந்தைய கொடுத்தது கத்த செய்த குத்தமா? அப்படியே விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? சர்ச்சிலேயே உட்காந்துருப்பேன். சரி, ரொம்ப ஜெபம் பண்ணுறியே, உன்னை பழுத்து பகலம் பழுத்து பார்த்தா நீ விழுந்து போயிடுறேன். ஒரு ராமன் சொல்லுவேமே, நான் இனி விட மாட்டேன். நான் பழுத்தாலும் இப்பயே தெரிஞ்சுக்குங்க, திராட்சை பழம் பழுத்தாலும் சரி, அது கிளையில் ஒட்டி இருந்தால் தான் உன்னை வேலை கொடுத்து வாங்குவாங்க. உதிர்ந்த ஜார்ச்சைக்கு வேலை கம்மி. ஒரு ராமன் சொல்லுவேமே, உண்மைதானே? பழுத்துதான் இருக்கு, உதிர்ந்து ஒரு பேப்பர்ல கட்டி கொடுத்தா வாங்குவியா? காசு குத்து தான் வாங்குறேன், நல்ல பழத்தை கொடுன்னு. ரெண்டும் நல்ல பழம், உண்மையா உதிர்ந்த பழம் டேஸ்டா இருக்கும், ரொம்ப பழுத்து இருக்கும். உதிராத பழம் கொஞ்சம் புளிப்பா இருக்கும், ஆனா காம்பில் இருக்கும். ஆனா உதிர்ந்த பழத்துக்கு என்ன கிடையாது? விலை கிடையாது. நீ உதிராதபடி அந்த கிளையில ஒட்டி இருக்கிற பழமா இருக்கணும். ராமன் சொல்லுமே, கத்தர் உன்னை நேசிக்கிறான், மீண்டும் என் கிளையில வந்து ஒட்டமா. ஒரு வாட்டி உதிர்ந்துட்டுனா திருப்பி மேல வர்றது கஷ்டம். இங்கே
தாவீது வாழ்க்கையை பார்ப்போம். எடுத்து படிங்க 2 சாமுவேல் 6:14 படிங்கம்மா. 2 சாமுவேல் தாவீது இங்க தாவீது எப்படி எடுத்துக்கான் இங்க கவனிங்கம்மா. எல்லாம் பாருங்க, இங்க பாருங்க. ஆடு மேய்ச்சிருந்தவனை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவை மாத்தி சிங்காசனம் நிக்க வச்சிட்டார். அவன் போடுற ட்ரெஸ்ஸு கோட்டு தான், கிரீடம் தான், ஷூ தான், எல்லாமே வாட்சி கீச்சு நல்லா பொலிவா இருக்கார். அவனுக்கு இன்னொரு மகிமையை கொடுத்தார் கர்த்தர். இவன் எந்த சூழ்நிலையும் என்ன துதிச்சுன்னுதான், இவன் யோக்கியமா இருந்தார், உத்தமனா இருந்து என்ன பண்ணார் கர்த்தர், அவனுக்கு தேவகுமாரனுடைய தகப்பன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தாரு. தாவீதின் குமாரனே என்று சொல்லத்தக்கதாய் தாவீது நாமத்தை உயர்த்தினார். கரங்களை திட்டு கர்த்தர் மகிழ்ச்சி செலுத்துவே. இந்த ஸ்தானத்தை இந்த வேதத்துல வேற யாருக்கும் கொடுக்கல. அப்படிப்பட்ட தாவீது ராஜாவான உடனே தேவனோட பலிப்பீடம் அவன் தேசத்துக்குள்ள வர்றது. எங்க இருந்து பாக்குறான், மட்டை மாடுல இருந்து இப்படி வெட்டி பாக்குறான். இப்ப எப்படி இருக்கான், செழிப்பா இருக்கான், ஆசீர்வதித்தார் கர்த்தர். ஆசீர்வாதம் எப்படின்னா, ஏற்கனவே ராஜா ஆயிட்டான், ஆனா அந்த பலிப்பீடம் வந்தாதான் மகிமை. மகிமைனா என்ன, பணம் வேற, மகிமை வேற, கௌரவம், வெற்றி, உனக்கு பதவி. அப்படிப்பட்ட பதவி அங்கே பலிப்பிடும். அவன் சர்ச்சுக்குள்ளே வருது, அவன் ஏரியாவுக்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சு மொட்டை மாடலேருந்து பார்த்த உடனே அவனுக்கு ஆடணும்னு ஆசை. ஆசைக்கு தடையாக நிற்கிறது என்ன, இந்த ராஜாவோட இதெல்லாம் கைட்டி போட்டு என்ன போட்டு போறான்னா, தாவீது சணநூல் தரித்து கொண்டு சாக்குடைய அணிந்துட்டு தன் முழு பலத்தோடும் சும்மா ஆடலையா, நல்ல செம்ம குத்தாட்டம் போட்டிருப்பான். அந்த சாவுல பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, ரோட்டில் அவன் யாரையும் பார்க்க மாட்டான், செம்ம அந்த மூலத்துக்கு ஏற்ற மாதிரி செம்மையை நாலு அடி அடிப்பான். உண்மையாக சாவு மூலம் வரும்போது உங்களுக்கே டான்ஸ் ஆன மாதிரி தோணும், உண்மையா இல்லையா? ஒரு சகோதரி ஆமாம் பிரதர்ன்றாங்க. மனசில் இருக்க வெளியே சொல்ல முடியல, லேடிஸாக படைச்சிட்டாங்க இல்லை, நானும் 2 டான்ஸ் ஆடிருப்பேன்னு சொல்லுவாங்க. ராமேன்னு சொல்லுவேன், உண்மை தானே, ஆமான்னு சொல்லுங்களேன், ஆமேன், ஆட ஆசை இருக்கு. அப்போ அவன் சணல்கள் போட்டு முழு மலத்தோடு நடனம் ஆடினான். இப்போ ஆசீர்வாதத்தை உள்ள வருது, இதை பார்த்தோன்னே டான்ஸ் ஆடுறான். இதை பார்த்து முடிச்ச உடனே ஆசீர்வாதம் வருது. போற போர்லாம் இவன் தான் ஜெயிக்கிறான். வருமானம் இல்லாம கனம் சொத்து எல்லாமே சேர ஆரம்பிச்சது. இப்போ எடுத்து படிங்க 2 சாமுவேல் 11:2. இப்பயும் திருப்பி எட்டி பார்க்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆசீர்வம் வந்துச்சு, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். இப்போ ஒரு நாள் சாயங்காலம் அப்படியே ரிலாக்ஸா தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து வேலையெல்லாம் செய்யல, திருப்பி எழுந்து ரிலாக்ஸா பார்க்குறான். அரண்மனை உப்பரிகையின் மேல் முன்ன எட்டி பார்க்கறது என்னத்தை பார்த்தான், தேவன் வரமாட்டாரா, ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார் எட்டி பார்த்தவன். இப்போ வேற என்ன எட்டி பார்க்கறான், உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது அவங்க பாஸ்ட் வரான்னா சில பேர் வீட்டில் இருக்க மாட்டாங்க, சில பேர் உள் ரூம்லேயே இருப்பாங்க. சில கணவர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, தெரிஞ்சே ஜெபம் பண்ணிட்டு தான் வருவோம். இப்போ வசதி வந்தனே கண்ணுக்கு தெரியுதுன்னா தேவன் தெரியல, ஒரு பொண்ணு குளிக்கிறது கண்ணுக்கு தெரியுது, ஒரு பையன் போகிறது கர்த்தருக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியுது, சபைக்கு பக்தியாக வந்த பிள்ளை பண்ண பையனை பார்க்க ஆரம்பிக்கிறான், பாஸ்டர் இந்த மியூசிக் வாசிக்கிற பசங்களை தான் எனக்கு கண்ணில் காட்டுறார் பாஸ்டர், கத்த தரிசனமாக சொல்லிட்டார் பாஸ்டர். நான் இவனை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஒரு சர்ச்சையில் ஒரு பாஸ்டர்கிட்டே போய் உங்கள் பையனை தான் கத்தரை காட்டுறாரு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பாஸ்டர் சொல்லிட்டார், அதே கத்தர் என் கனவுல சொல்லட்டுமா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வராமின்னு சொல்லுமே. அந்த சபையில் இந்த பொண்ணு ஒன்றும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கு, அந்த பையனுக்கு கல்யாணமே 2 குழந்தை இருக்கு. இன்னும் அந்த பொண்ணு கேட்டால் கத்த சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் வராமன்னு சொல்லுவோமே. அப்போனா என்னம்மா, அங்கே டைவர்ஸ் ஆகி திருப்பி வரவே இவங்க காத்திருக்கிறாங்களா, வேதத்தில் இருக்கா? இன்னும் அந்த புள்ள வந்து யூத் மீட்டிங் நடத்தினு இருக்கு. இன்னைக்கு இருக்க வாழ்க்கை வசதி வந்த உடனே
தன் நிலை என்னது என்று தெரியாதபடி தன் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் விபச்சாரம் வேசித்தனம் பரிசுத்தத்தை விட்டு விலகி ஆதியின் அன்பை விட்டு விலகி ஆதியின் ஐக்கியத்தை விட்டு விலகி ஒழுங்காக வேலை செஞ்சிருப்பேன் ஒழுங்காக வேலை செஞ்சிருக்க மாட்டேன் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டான் நாட்டம் இருக்காது குடும்பத்தை நடத்துகிற நாட்டம் இருக்காது வேலைக்கு காலில் போகணும் ஆட்டம் எடுத்து ஓட்டணும் வாகனத்தை எடுத்து ஓட்டணும் என்ற நாட்டம் இருக்காது காரணம் ஆதி நண்பனை விட்டு விட்டாய் ஏன் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது இப்ப பொண்ணு தெரியுது அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் படிமா அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாய் அழகா இருக்கு பொண்ணாச்சு வசதியா இருக்கு பையனாச்சு வராமன் சொல்லுமே ஐயோ போதை நல்லா இருக்குமே கோட்டராச்சு கோட்டருக்கு என்ன பண்ணலாம் வராமன் சொல்லுமே நேத்து சேனல் மாற்றும் போது ஒரு நேத்தா முந்தா நேத்து ஒரு காமெடி போடுறான் அதெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன் எவ்வளோ தவறான காரியத்தை சினிமாவில் காட்டுறாங்க சிரிக்கிற மாதிரி எங்கே இருக்குது எல்லாம் சிரிக்கிறாங்க பாரு அப்படின்னு என்ன காரியம்னா அப்பா வந்து சண்டை போடுறார் வீட்டில் என்ன சண்டை ரெண்டு பிள்ளைங்கக்கிட்ட அம்மா கிட்ட சண்டை போடுறார் இங்கே ஒரு குவார்ட்டர் பாட்டில் வச்சுருந்தா அதை காணும் பிள்ளைகிட்ட சத்தியம் வாங்குற நீ எடுத்தியா இல்லைன்னு அவன் இல்லைன்றான் என்ன குடும்பம் பாருங்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க உணர் பிள்ளையிட இல்லைன்றாங்க கடைசி ஆட்டம் சத்தியம் வாங்கினா அவங்க அம்மாட்ட சத்தியம் அவங்க ஒய்ஃபிட்ட சத்தியம் வாங்குறான் நீ எடுத்தியா இல்லையா சத்தியம் பண்ணுன்னு அவங்களும் இல்லைன்றாங்க அப்படி அப்பா போன உடனே பையன் எடுக்கிறான் கோட்டர் எடுத்த உடனே ஆளுக்கு பங்கு ஊத்துறாங்க அதில் அவங்க அம்மா வந்து டே எனக்கும் ஒரு கிளாஸ் கொடுறான் சிரிப்பு எல்லாம் சிரிக்கிறாங்க நகைச்சுவை ஆனால் எவ்வளோ தவறான காரியம் நகைச்சுவை என்று என்ன பண்ணுறோம் தவறான காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ராமன் சொல்லுவோமே ராமன் சொல்லுவோமே இன்னைக்கு நடக்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இதே போல தான் நீ வளர்ச்சி வரும்பொழுது உனக்குள்ள ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது நீ தேவனை விட்டு பிரிகிற மகனாக மகளாய் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்னை கர்த்தர் இந்த நல்ல இருக்குமே என்னை ஆசீர்வதிச்சார் இன்னும் நான் என்ன பண்ணுவேன் பரிசுத்தமாக இருப்பேன் இன்னும் நான் யோக்கியமாக இருப்பேன் இன்னும் நான் கர்த்தர் தேடி ஓட போகிறேன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க இருக்க இன்னும் நான் பொக்கிஷத்தை நான் அள்ளி கொள்ளுவேன் நான் யோசப்பு போல வாழ்வேன்ட்டு வாழாதபடி இவன் என்ன பண்ணுறான் அந்த பொண்ணு அழகை பார்த்து மயங்குறான் இப்போ இவன் என்னவாக இருக்கான் ராஜாவாக இருக்கிறான் இவன் தன் ஸ்தானத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்றான் கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு ராஜாவாச்சே தன் கணவன் இருந்து என்ன பண்ணிடுச்சு மறுப்பு சொல்லாதபடி இணங்கிடுச்சு நைஸாக வீட்டில் போயிருக்கோம் கர்ப்பமாக ஆரம்பிச்சிச்சு கர்ப்பமானும் வீட்டில் போய் மெசேஜ் சொல்கிறான் யாருக்கு ராஜாவுக்கு ராஜா ராஜா இந்த மாதிரி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா சொல்ல சொன்னான் இவன் பார்க்குறான் அவன் வீட்டுக்கு அவன் கணவன் போகாதபடி கணவனை கூப்பிட்றான் நல்ல பிள்ளை மாதிரி கேட்குறான் இவனுக்குள்ள என்ன இருக்குது கத்துற ஆசீர்வாதத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறான் அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறான் கேட்டுட்டு என்ன பண்ணு அவன் கூடையே பாதுகாப்பு வச்சுட்டு அவன் தொழிலாளி என்ன பண்ணுறான் என் இவனுக்கு எப்படி ராஜாக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும் ஆவலாக இருக்கான் இவன் அவன் மனைவி அடைவதற்கு அவனை அழிப்பதற்கு காவல்படுறான் ஒரு போரை உண்டாக பண்ணி அந்த போரில் முன்னாடி நிற்க சொல்லி கூட இருக்க பாதுகாப்புக்கு போகிற காவலாளிகள் என்ன பண்ண சொல்கிறான் ரிவர்ஸ் வந்துடுங்க நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருங்க அவனை சாவடிக்கிட்டோன்னு அவன் செத்தான் தெரிஞ்ச உடனே படிங்க 15 படிங்க 11-15 அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே ஆமென் நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் ஆமென் எப்படி சொல்றான் பாருங்க நீ வெட்டுண்டு சாகும்படி என்ன பண்ணுங்க அவங்க ராஜா அவங்களுக்குள்ளே இருக்கவங்ககிட்ட கட்டளை கொடுக்குறான் நடந்த காரியம் 27 படிங்க துக்க நாள் சென்ற பின்பு இவன் செத்து போயிட்டான் யாரு செத்த உடஞ்சன்னு படிங்க தாவீது அவளை அழைத்து அனுப்பி திருப்பியும் அவள்தான் எதிர்பார்க்கிற ஆள் என்ன பண்ணிட்டான் போட்டு தள்ளிட்டான் சாவடிச்சு அவன் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ண கத்தர் கொடுத்த ரெண்டுத்தையும் கொடுத்த மிஸ் பண்ணிட்டான் ரெண்டாவது தன் வாரிசு என்ன பண்ணுறான் அந்த பிள்ளை வயிற்றில் கொடுக்குறான் இதனால் இந்த பொண்ணை வேணுன்றதுனால அந்த கணவனை சாவடித்து தன் அரண்மனைக்குள்ளே கத்தர் கொடுத்த அந்த ஆலயத்துக்குள்ளே கத்தர் கொடுத்த அந்த மகிமைக்குள்ளே அந்த அசுத்தத்தை கொண்டு வரான் படிங்க அவள் அவனுக்கு மனைவியாகி அவள்
அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய். ஒரு ஆமென் சொல்லுமே. எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் எந்த ஒரு தேவ மனுஷனுக்கும் தனியாக ஒரு சாப்டர் கொடுக்கல. சங்கீதம் சொல்லிட்டு பழைய புதிய ஏற்பு படித்தாலும் சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வராமேன் சொல்லுமே. இங்க தாவீது மேல முதல் முறையா கர்த்தர் என்ன பண்றாரு படிமாந்த தாவீது செய்த இந்த காரியம் ஆமென் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. பொல்லாத காரியம். ஐயோ என் பிள்ளை இப்படிப்பட்ட தாவர செஞ்சிட்டானே பொல்லாத செஞ்சிட்டானே சொல்லிட்டு என்ன பண்றாரு தாவீது. அவன் மன திரும்பும்படியாக இல்லை அவனுக்கு எச்சரிப்பு சொல்லும்படியாக ஒரு தீர்க்கதரிசி அங்க அனுப்புறாரு. தீர்க்கதரிசி போய் சொல்றான் ராஜா ராஜா உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைப்பா? ஒருத்தன் வந்து நல்ல நூறு என்ன சொல்கிறது நூறு மாடு நூறு ஆடு கிட்ட வச்சுருக்கான். நல்லா வசதியாக இருக்கான் சூப்பராக இருக்கா ஐஸ்வர்யமா சரி இருக்கட்டும் அப்படின்னாரு. அவங்க பக்கத்து தோட்டத்தில் ஒருத்தர் இருக்கா அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆடு. சரிப்பா அதுக்கு என்ன இல்லை அந்த ஒரு ஆடை வச்சு தான் அவன் என்ன பண்ணுறான் கொஞ்சான் அந்த ஆட்டுக்கு கூடவே இருக்க அந்த ஆடுலாம் அவன் இல்லை எப்படியோ வாழ்ந்துன்னு இருந்தான். சரிப்பா என்ன இந்த நூறு ஆடு வச்சுருந்தானே அவனுக்கு வசதியாக இருக்குல்ல அவனுக்கு அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ண ஆசை அதனால் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஒரு பிறந்தநாளுக்காக என்ன பண்ணுறான் செலிப்ரேட் வைக்கிறதுக்கு வந்து விருந்தாளிக்கு விருந்து படைப்பதற்கு தனக்குள்ளே இருக்க நூறு ஆடுலேருந்து ஒரு ஆடு எடுக்காதபடி ஒரே ஒரு ஆடு வச்சுருந்தான் பார்த்தீங்களா. அந்த ஆடை அவன் என்ன பண்ணிட்டான் எடுத்து வெட்டி விருந்து படைச்சிட்டான் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு கோபம் வருது. இவன் செய்தது எப்படிப்பட்டதான் தவறு. ஏழு படிங்க பன்னெண்டு ஏழு படிங்க. அப்படிப்பட்ட குற்றம் செய்தவனை சாவடிக்கணும் அவனுக்கு நாலு மடங்கான தண்டனை கொடுக்கணும் நாலு மடங்காக என்ன பண்ணும் அவன் வரி வசூலிக்கணும் அவன் மேல அவனுக்கு இரு வாழவே தகுதி இல்லாத அளவு இப்படிப்பட்டவன் என் தேசத்துல இருக்கக்கூடாது. இது கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்றேன் அப்படின்றான். ஒராமேன் சொல்லுமே. இவன் செய்யறது பெரிய பாவம். யாரோ ஒரு தாபசினி இவனுக்குள்ள ரொம்ப உணர்ச்சி பொங்க சொல்ல உடனே நாத்தான் அவனை பார்த்து சொல்றான் திருப்பி அந்த வசந்த படி மேழு உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உனக்கு ஆண்டவர் வீட்டை கொடுத்த நானு உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து ஆமென் உன் இஸ்ரவேல் வம்சத்தையும் ஆமென் யூதா வம்சத்தையும் ஆமென் உனக்கு கையளித்தேன். அங்க ஆண்டவன் எங்க சொல்லுவனா ராஜாவை சொல்லுவாங்க. ஒரு நாட்டு ராஜாவை இது என்ன பண்ணா அவன் அரண்மனை அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் உனக்கு கொடுத்து உனக்கு மகிமை வச்ச நீ கேட்டா இன்னும் நிறைய கொடுத்துருப்பேன்னு சொல்றாரு. ராமன் சொல்லுவே பொண்ணை கேட்டிருந்தாலும் கத்திர கொடுத்துருப்பார் மனைவியா. ஆனா இவன் ஆசைப்பட்டது யாரு இன்னொருத்தன் மனைவி. ராமன் சொல்லுவே எதனால் ஆசைப்பட்டான் இவனுக்கு அதிகாரம் இருக்கு இவனை கேட்க யாரும் இல்லை பதவி இருக்கு இவனை கேட்க யாரும் இல்லை இவனுக்கு செல்வாக்கு இருக்கு இவனை கேட்க யாரும் இல்லை. கேட்டா கிறிஸ்துவன் ஆதீன் சபையில் போறவங்க மூத்த சபைக்கு போறவங்க இவங்க இந்த சபைக்கு போறவங்க இந்த பாஸ்டர் தெரியும் அந்த பாஸ்டர் தெரியும் இவங்க சிஎஸ்சி சபைக்கு போறவங்க இவங்க சிபிஎம் சபைக்கு போறவங்க இவங்க உங்களுக்கு பிஷப் உங்க சொந்தக்காரர் இவங்க அப்பா அவங்க அவங்க அப்பா இவங்க எல்லாம் சொன்னாலும் பாவம் பாவம் தான். வராமன் சொல்லுமே கர்த்தர் பார்வைக்கு பொல்லாதாயா இருந்தது. உடனே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதான இந்த காரியத்தை செய்து ஆமென் அவருடைய வார்த்தையை நீ அசட்ட பண்ணினது என்ன ஆமென் அசட்டு பண்ணதுனால உன்னை நான் சபிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு உன் வம்சம் நீ மறைமுகமாக செஞ்சது உன் குடும்பம் இப்போ வெளிப்படையா என்ன பண்ண போறோம் அவமானப்பட போறாங்க வாதியை கொடுக்க போறோம் உன் பிள்ளைகளை சபிக்கப்பட்டு போயிருக்குன்னு சொன்ன உடனே இவன் அழுவ ஆரம்பிக்கிறான். அழுவ ஆரம்பிச்சுன்னு தேவனுக்கு மனம் இறங்கி சரி உனக்கு சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணல இன்னொரு மனைவிக்கு நீ என்ன பண்ண குழந்தைய கொடுத்தல நீ ஒரிஜினல் மனைவி உன் குழந்தை என்ன பண்ண போறேன் நான் சாவடிக்க போறேன்னு சொல்லிட்டார். இவனை என்ன பண்ணுறான் அழுவுறான் முட்டி முதறான் பாஸ்டிங் போகிறான் எல்லாத்தையும் பண்ணான். கடைசியில் அந்த பிள்ளை இறந்து போச்சு. செய்த தப்பு தகப்பன் செய்த தப்புனால அப்பாவி பிள்ளை இறந்து போச்சு.
வராமன் சொல்லுமே, நம்ம செய்யற தப்பு நம்ம ஆதியில இருக்கிற அன்பை விட்டதன் நிமித்தமாக நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய சங்கதிகள் இன்னைக்கு வியாதி நிமித்தமாக வறுமை நிமித்தமாக துன்பத்தின் நிமித்தமாக வாதைப்பட்டு கொண்டிருக்கு. வராமன் சொல்லுமே, வராமன் சொல்லுமே, இன்னைக்கு நீ மனம் திரும்பலன்னா உன் பிள்ளை பாதிக்கப்படும். வராமன் சொல்லுமே, இன்னைக்கு உன் பிள்ளைங்க போன வாரம் சொன்னது போலதான் நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறது. காரணம் என்ன? நம்ம முப்பனார்கள் முன்னோர்கள் ஆதி தகப்பனார் செய்த பாவம் நம்ம தலைமுறை தலைமுறையா வந்து கொண்டிருக்கு. வராமன் சொல்லுமே, கர்த்தராகிய தேவன் இங்க தாவீதுக்கு ஒரு ஸ்பெஷல். அவன் என்ன பண்ணா, நம்ம ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட இருக்க இறந்து போயிருக்கலாம், இல்லை வேலை போயிருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கை திடீர்னு பாதியில் போயிருக்கலாம், இல்லை நோய் வந்து கஷ்டப்பட்டுருக்கலாம். காரணம் என்ன? நீ அதை அன்பு விட்டது நிமித்தமாக உடனே சோர்ந்து போயிட்டு இனிமேல் நான் கத்தரையே தொடமாட்டேன், இனிமேல் நான் ஜபிக்கவே மாட்டேன், இனிமேல் நான் துதிக்கவே மாட்டேன்னு போராடி நிமித்தினால நஷ்டம் யாருக்கு? நமக்கு. ஒரு சகோதரி ஒரு தாயார் போன நேற்று ஒரு தாயார் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து சிசி சபைக்கு போகிறவங்க, அவங்க நல்ல தேவோட ஐக்கியமாக இருக்கிறவங்க, நிறைய ஊழியம் பண்ணியிருந்தவங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பிள்ளை வந்து இப்போ சிசி சபையில் ஐரா இருக்கார், வந்து ஜபத்துக்கு வராங்க, பிள்ளை வாழ்க்கை சரியில்லைன்ட்டு ஜபிக்கும் பொழுது அவங்களுக்கு மாந்திரிக்கம் இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்தம்மா, அம்மா பாஸ்டர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தது, அந்த நேரத்தில் எனக்கு கர்த்தர் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு கேள்வி கேட்டு நான் ஜெபிக்கிறத விட்டுட்டேன், என் பிரச்சனை தலைக்கு மேலே ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது தப்பு என் மேலே இருக்குன்ட்டு. இன்னைக்கு இறந்து போன காரியத்தை என்னால் பண்ண முடியல, பிள்ளைங்களை பேச வைக்காதீங்க, இறந்து போன காரியத்தை இன்னைக்கு என்ன பண்ண முடியல, என்னால் சரி செய்ய முடியல பாஸ்டர் அப்படின்னாங்க. ஆனால் தாவீது சரி செஞ்சான். அந்த புள்ளை சீரியஸாக இருக்கும்போது சபிச்சிட்டார் கர்த்தர், சீரியஸாக இருக்கும்போது உபவாசம் இருந்தால், இந்த வசனத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள், உபவாசம் இருந்தால் சாப்பிடல, ஜபத்தோடு முழங்கால் போட்டு தெய்வத்தில் அழுது கொண்டே இருந்தான். அந்த புள்ளை செத்த செய்தி வந்த உடனே அந்த நிமிஷம் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சு நின்று நல்லா சாப்பிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தான். அவங்க கூட இருக்க ஆள்லாம் கேட்டாங்க, என்ன ராஜா இவ்வளோ நேரம் அழுதுருந்தீங்க, பாஸ்டிங்கில் இருந்தீங்க, இப்போ என்ன கத்த சொன்னு செஞ்சார், இது வரையும் வாழ்க்கையில் நான் செய்த பாவத்துக்கு தண்டனை வந்துச்சு, இனி இருக்கிறத பார்க்கலாமே, இனி இருக்கிறத பார்க்கலாமே. ஒரு எடுத்து படிங்க, 12:4 படிங்க. அந்த ஐஸ்வர்யமான 12:24 அவள் மீண்டும் ஒரு குமாரனை பெற்றாள், அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டார்கள், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். ராமன் சொல்லும் கரங்களை கத்தமே செலுத்துமே, அவன் இழந்த அபிஷேகத்தை மீண்டும் பெறும்படியாக கத்திரத்தில் போராடல, கத்திரத்தில் திட்டல, அவன் செய்த தவறை உணர்ந்து என்ன பண்ணுறான், மீண்டும் என்ன பண்ணுறான், அவன் ஜென்ரேஷனை உருவாக்க போகிறான். வராமன் சொல்லுமே, அவன் விசுவாசத்தை நிமித்தமாக மீண்டும் ஆதி நிலைமைக்கு அவன் விசுவாசம் வந்ததுனால, மீண்டும் கத்தரை தேடி வந்ததுனால கத்தர் அவன் பிள்ளையை ஆசீர்வதித்தான். வராமன் சொல்லுமே, சாலோமனுக்கு தாவீது எவ்வளோ ஆசீர்வாதமோ ஒரு ஆலயம் கட்டலை, ஆனால் சாலோமன் கட்டின ஆலயத்துக்கு இதுவரை என்ன கிடையாது, அவனை மாதிரி ஆலை இதுவரை உலகத்தில் யாருமே கட்டினதே இல்லையா, அப்படி ஒரு ஆர்கிடெக்சர், அப்படி ஒரு டிசைன் வச்சு கட்டியிருந்தான். வராமன் சொல்லுமே, கர்த்தர் அவன் பிள்ளையை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன சொல்லுங்களேன், தாவீது மேலே இருந்த கோபம் அவன் பிள்ளையை விட்டு விலகி போயினது. வராமன் சொல்லுமே, அவராமன் சொல்லுமே, இந்த நாள் கர்த்தரை பிடிக்க ஆரம்பிங்க. இந்த நாள் நம்ம வாழ்க்கையில் என்ன காரியத்தை இழந்து போகிறோம், உன் ஆசீர்வாதம் எதனால் இறந்து போற, ஆனால் இந்த மாதம் வாக்குத்தத்தை கத்த சொல்லுகிறார், நீ விரும்பின காரியம் வரும். எப்போ வரும்னா, ஆதி நண்பிற்கு நீ மீண்டும் திரும்பும்போது. வராமன் சொல்லுவேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நான் ஆதி நண்புக்கு நான் திரும்ப போகிறேன், ஆதியில் அவர் மேலே வச்ச விசுவாசத்துக்கு வச்சுக்க போகிறேன், ஆதியில் ஜபமான ஜபத்தை நான் செய்ய போகிறேன் சொல்கிறவங்க எந்திரிச்சு நின்று, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேனே ஐயா, சொல்லுவோமா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன்
ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக நானே ஐயா. ஒப்பு கொடுங்க. இந்த உடலும் உள்ள இயேசுவேன் ஒப்பு கொடுங்க. ஐயா, கோதுமை மணி போல் உமக்காய் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் இயேசுவே தினமும் மான நிந்தை சிலுவைதனை சொல்லுங்களேன். அனுதினம் சுமத்திடுவே. எந்த சூழல் வந்தாலும் ஆண்டவர் சுமந்திடுவே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா சொல்லுங்களேன். உமக்காகத்தானே ஐயா கத்ராவே உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக உமக்காக தானே ஐயா. உடலும் உள்ளமெல்லாம் கண்களை மூடி எனது ஜீவனை மதிக்கவில்லை. ஒரு பொருட்டாய் சொல்லுங்களேன். எனது ஜீவனை ஒரு பொருட்டாய் கணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமானே. கரங்களை தட்டி அனைவருக்கும் நான் அடிமையானே. அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா. கரங்களை தட்டி இயேசுவே உமக்காகத்தானே ஐயா. வல்லமை இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டு உன் பாவம் உன் மீறுதலான காரியத்தை நிமித்தமாக தேவ அன்பை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உன்னை விசுவாசிக்கிறார். நீ மீண்டும் அவர் மேல் விசுவாசம் வைப்பேன் என்று கர்த்தர் உன் மேல் ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை இழந்து போகாதபடி தாவீது மீண்டும் எழும்பினது போல நாமும் எழுபவோமா. ஆதி நண்புக்கு திரும்பவோமா. ஆண்டவரே அப்பா அன்பே நான் தேடி வருகிறேன். ஆண்டவரே அப்பா நான் இழந்து போன அபிஷேகம், இழந்து போன ஊழியம், இழந்து போன மகிமை, இழந்து போன ஐக்கியத்தை மீண்டும் நான் வைக்கிற ஆண்டவரே அப்பா உண்மை அல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லுங்க. துதிங்க துதிங்க துதிங்க. வாய்களை திறந்து இயேசுவே ஒரு வல்லமை இந்த மத்தியில் இறங்குறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்கள் விண்ணப்பங்களை தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம்.
உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.